ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜோ ஸ்டான்லி. இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டில் ஒரு சிம்பிளான குவிஸ் அப்ளிகேஷன் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்புட் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிக்சர் வியூ ஒன்று வச்சிருக்கேன், ஒரு இமேஜ் ஒன்று வச்சிருக்கேன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வியூ ஒன்று வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பட்டன் மட்டும் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதில் எஸ் ஆர் நோ குவஸ்டின்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி, இந்த பிக்சரை பார்த்துட்டு அந்த கொஷினை படிச்சுட்டு கரெக்டாக இருந்ததுன்னா, அந்த கொஷின் வந்து அந்த லைன் கரெக்டாக இருந்ததுன்னா எஸ்ன்னு சொல்லணும், இல்லைனா நோன்னு சொல்லணும். எஸ் ஆர் நோ குவஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். டென்னிஸ் ரிச்சி, அமெரிக்கன் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், ஹி கிரியேட்டட் த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கண்டிஷன் கரெக்ட் இது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, எஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆப்பிள் ஐஎன்சி இஸ் அமெரிக்கன் மல்டி நேஷனல் டெக்னாலஜி கம்பெனி பை பில்கேட்ஸ். பில்கேட்ஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட். ஸோ இந்த கொஸ்டின் தப்பு. ஸோ அப்போ நோ அப்படிங்கிறது கொடுங்க. ஃபேஸ்புக் வாஸ் டெவலப் பை கூகுள். நோ. அதே மாதிரி பாருங்கள், ஜாவா இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா வந்து ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ இதுவும் தப்பான கொஸ்டின். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நோ அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். ட்ரிபிள் டபிள்யூ மீன்ஸ் வேர்ல்டு வைட் வெப். ஸோ இது கரெக்டு, நான் எஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். பாருங்கள், அஞ்சு கொஸ்டினில் நான் டோட்டல் அஞ்சுமே நான் கரெக்டாக, டோட்டல் ஆன்சர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த குவிஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், நான் ஸ்டார்ட் நியூ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எம்டி ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன். இல்லை நிறைய விதமான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, ஆனால் இந்த குவிஸுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நான் வந்து பண்ண எம்டி ஆக்டிவிட்டி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுங்க. இதுக்கு என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, மை அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, மை சிம்பிள் குவிஸ் அப்படிங்கிறத மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு வந்தேன்னு பாருங்கள். இதை வந்து ஜாவா லாங்குவேஜுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஜாவாவில் ரெடி பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் காட்லைனில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் காட்லைன் நம்ம மாற்றிக்கலாம். காட்லைன் பற்றி இன்னும் செப்பரேட் வீடியோஸ் நான் வேறு ஒரு டைம் நான் உங்களுக்காக நான் போடுறேன். நான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏபிகே லெவல் 5.1 அப்படின்னா என்னென்னா 5.1 லாலிபாப்ல இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ 80% ஆஃப் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் உங்களுக்கு லோடாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஒன்ஸ் இது லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு தேவையான கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் மாற்ற போகிறேன். கலர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒன் பை ஒன்னாக ஒர்க் பண்ணலாம். பாருங்கள், இது எனக்கு லோட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஆண்ட்ராய்டோட பேன் வந்திருக்கு, ப்ராஜெக்ட் பேன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைட் பாருங்கள், மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவான்னு ஒரு ஃபைல் வந்திருக்கு, ஆக்டிவிட்டி டாட் எக்ஸ்எம்எல்னு ஒரு ஃபைல் வந்திருக்கு. கீழே இந்த பில்ட் ஆப்ஷன் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் லே அவுட் அப்படிங்கிற ஒரு லே அவுட் வந்திருக்கும். அந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இது வேண்டாம் அப்படின்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம புதுசாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட் வியூ எனக்கு இங்கே தேவையில்லை. ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு ரிமூவ் பண்ணனே பாருங்க, போயிடுச்சு. இதில் நான் என்ன லே அவுட் யூஸ் பண்ண போகிறேன்னா, லீனியர் லே அவுட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஆண்ட்ராய்டு எக்ஸ் டாட் கன்ஸ்ட்ரெயின் லே அவுட்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் நீங்கள் வந்து லீனியர் லே அவுட்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்ன ரீசனுக்காக நான் லீனியர் லே அவுட் நான் போடுறேன்னா, லீனியர் லே அவுட் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஹரிசாண்டலாக ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? ஒன்று இப்படி வந்து அலைன் ஆகும், அல்லது வெர்டிகலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஆகும். ஸோ அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், எனக்கு இந்த லைன் எனக்கு தேவையில்லை. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு லே அவுட் லீனியர் லே அவுட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் டிசைன் மோடில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் லீனியர் லே அவுட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் டெக்ஸ்ட் மோடில் போகிறேன், லீனியர் லே அவுட் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபஸ்ட் நம்ம பண்ணிடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, கலர்ஸ் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவுட்புட்டில் உங்களுக்கு வந்து எதுவுமே வராது. ஸோ பிளாங்கான ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒன்று லோட் ஆகும். சரிங்களா? இப்போ இது பாருங்கள், இது பழைய அப்ளிகேஷன், இது க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா? மை சிம்பிள் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த கலர் வேண்டாம், நீங்கள் வேறு கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்இஎஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா? இந்த கார்னரில் பாருங்கள், ஆர்இஎஸ் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதில் மொத்தம் மூணு கலர் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று கலர் ப்ரைமரி, ப்ரைமரி டார்க்கு கலர். ஸோ இந்த மூணு கலர்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைமரி கலருக்கு ஒரு கலர் நான் ஒன்று கொடுக்குறேன். உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் ப்ரைமரி கலருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரைமரி டார்க் கலருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கலர் நான் ஹெக்ஸாடெசிமல் கோட் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த ரெண்டு கலர் எனக்கு வரும். ஓகேங்களா? ஒன்று நேவி ப்ளூ கலரில் ஒன்று வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று மெரூன் கலரில் ஒன்று நான் கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் அவுட்புட்டில் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். சாரி, ரெஃப்ரெஷ் மீன்ஸ் இந்த எமுலேட்டரை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள் ரெட் கலரில் உங்களுக்கு இது வந்திருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன
பண்ணலாம்னா, இப்போ இந்த நேம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த நேம் தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் string.xml இந்த ஃபைலில் போயிட்டு ஆப் நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாருங்கள் சிம்பிள் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒன்று நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, நீங்கள் என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, நான் சிம்பிள் குவிஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம லேஅவுட்டில் போயிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம டிசைன்ஸில் நம்ம வந்து நம்ம கண்டென்ட்டை நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம், நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிற பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த ஃபோல்டரில் தான் நான் சேவ் பண்ண போகிறேன். எம்ஐபி எம்ஏபி அப்படின்ற இந்த ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் நான் காட்டுறேன், ஷோ இன் எக்ஸ்ப்ளோரர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் குவிஸுக்கு எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அத்தனை கொஷின்ஸும் இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கொஷின் மீன்ஸ் அந்த கொஷினுக்கான இமேஜஸ். ஓகேங்களா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷினுக்கான இமேஜஸ் நான் எடுக்கிறேன். என்னோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்ல நான் வச்சிருக்கேன். அந்த கொஷினுக்கான இமேஜஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் p1.jpg p2.jpg p3.jpg அந்த மாதிரி நான் வந்து அஞ்சு கொஷினால அஞ்சு பிக்சர் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஃபியூச்சர் கிளாஸஸில் நம்ம எஸ்கியூ லைட் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆப் நான் ரெடி பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ ஒரு சிம்பிள் குவிஸாக இருக்குன்றதுக்காக நான் வந்து ஒரு அஞ்சு கொஷினுக்காக இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ அஞ்சு பிக்சர்ஸ் இதில் நான் போட்டுட்டேன். ஸோ இது நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பிக்சரோட ஒர்க் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் டிசைனுக்கு போகலாம். இப்போ டிசைனில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இமேஜ் வியூ ஒன்று நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள் இமேஜ் வியூ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த லேஅவுட்டில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணிடலாம். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நான் பேக்ரவுண்ட் கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட கலர் நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரைமரி டார்க் நான் கொடுக்க போகிறேன். இப்போ தான் அந்த நேவி ப்ளூ கலர் நான் போட்டிருந்தேன், டார்க் நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு இமேஜ் வியூ ஒன்று நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வியூ சென்டரில் இமேஜ் வியூன்னு ஒன்று நான் போட்டுக்கிட்டேன். இதோட ஹைட் அண்ட் லேஅவுட் வித் ஹைட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரேப் கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு ஒரு ஐடி நேம் கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஐடி நேம் வந்து பார்த்தீங்கன்னா IMG அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஐடி நேம் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிக்சர் இப்போ டிஃபால்ட்டாக நம்ம கொண்டு வரலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் SRC அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, SRCல பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராயபிள் ரிசோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள் நான் இதில் வந்து ட்ராயபிள் ஐசி லான்ச்சர் ஃபோர் கிரவுண்ட்னு ஒன்று இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து சிஸ்டம்லேயே டிஃபால்ட்டாக இருக்கிற ஐக்கானுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பிக்சர். அந்த பிக்சர் இப்போதைக்கு நான் இதில் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ இதோட சைஸ் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், பெரிய சைஸாக நீங்கள் மாற்றணும்னா ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் வியூ பாண்ட் அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ட்ரூ பண்ணுங்கள். ட்ரூ பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வித் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஹைட் வித்தை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள் நான் மேக்ஸிமம் வித்து வந்து 300 dp கொடுத்துருக்கேன். டிபின்னா டென்சிட்டி பிக்சல். அதே மாதிரி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 200 dp அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா பிக்சர் சைஸ் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து நமக்கு என்ன வரணும்னா ஒரு டெக்ஸ்ட் வியூ வரணும். ஓகேங்களா, கொஷின் லோட் ஆகணும், கரெக்டுங்களா. ஸோ அதுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க குவெஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்கன்னா நீங்க எடுத்துட்டு வந்து நீங்க அதை லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் ஒரு சாம்பிளான சாம்பிள் XML ஃபைல் நான் என்ன பண்றேன்னா என்னோட string.xml அப்படிங்கற அந்த ஃபைலுக்குள்ள நான் பேஸ்ட் பண்றேன். இங்க பாருங்க இதுல நான் வந்து எஸ் அப்படினா பட்டனுக்காக எஸ் அதே மாதிரி நோ வந்து பாருங்க நேம்க்கு ஸ்மால் லெட்டர்ல நோ னா கொடுத்துக்கிட்டா நீங்க என்ன வேணா கொடுத்துக்கோங்க. இந்த கரெக்ட் ஆன்சர் ராங் ஆன்சர் இது தேவையில்லை. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் 1 க்வெஸ்சன் 2 க்வெஸ்சன் 3 க்வெஸ்சன் 4 க்வெஸ்சன் 5 மை க்வெஸ்சன் 1 க்வெஸ்சன் 2 என்ன நேம் ஆனால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் HTML ஃபார்மெட்டில் பாருங்கள் நான் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அந்த க்வெஸ்சன் மட்டும் நீங்கள் வரிசையாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த க்வெஸ்சன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எத்தனை க்வெஸ்சன்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் நீங்கள் ட்ராப் டவுனில் கொடுக்க முடியும். போல்டுன்னா போல்டாக வரும், இட்டாலிக்னா இட்டாலிக், ஸ்லாஷ் என்ன நியூ லைனில் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த XML ஃபைலில் நான் க்வெஸ்சன்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன், கரெக்டுங்களா. இப்போ அடுத்தது இங்கே டெக்ஸ்ட் வியூவில் நம்ம கொண்டு போகலாம். இந்த டெக்ஸ்ட் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன்ஸை நம்ம லோட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டெக்ஸ்ட் வியூ ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் வியூ, ஓகேங்களா, ரேப் கண்டென்ட் அதே மாதிரி ரேப் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு நான் க்வெஸ்சனுக்கு வந்து TXT டெக்ஸ்ட்னால TXT QUE அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பேடிங் நம்ம கொடுக்கலாம். பேடிங் கொடுக்கறதுக்கு முன்னால் நான் வந்து அதோட டெக்ஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் நம்ம எங்கே இருக்குது எங்கேருந்து எடுக்கணும், நாம் வந்து க்வெஸ்சன்ஸ் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து நம்ம எடுக்கணும், சரிங்களா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள்
டெக்ஸ்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு கொஷின் எனக்கு லோட் ஆகணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், உங்களுக்கு இங்கே லோட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறீங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா டெக்ஸ்ட் கலர் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா கலர் ஸ்லாஷ் ஒயிட்னா ஒயிட் கலர் உங்களுக்கு வரும், உங்களுக்கு என்ன கலர் சொன்னாலும் நீங்கள் அதில் நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் டெக்ஸ்ட் சைஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. நான் 20 SP அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இப்போ ஃபாண்ட்டுக்கு நம்ம எஸ்பி யூனிட்டில் கொடுப்போம், நான் எஸ்பிங்கிறத கொடுத்தாச்சு. ஆனால் எனக்கு இது கீழே வரணும், கீழே வரணும், அதுவும் இல்லாமல் சென்டரில் வரணும், கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு என்னோடய கிராவிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், என் லேஅவுட்டோட கிராவிட்டியை நான் சேஞ்ச் பண்ணுறேன். கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா சென்டர் கொடுக்குற ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் சென்டர் வந்துருச்சு. அதே மாதிரி ஓரியன்டேஷன் இப்போ டிஃபால்ட்டாக ஹரிசாண்டல் இருக்குங்களா, எனக்கு வர்டிக்கலில் வரணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஓரியன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா வர்டிக்கல் நான் சூஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, சரிங்களா? ஆனால் இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள், எனக்கு சுற்றியும் எனக்கு கொஞ்சம் பேடிங் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எவ்வளோ பேடிங் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோ பேடிங் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? நான் இதில் டிஃபால்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 10 dpi வந்து பார்த்திங்கன்னா பேடிங் நான் கொடுக்க போகிறேங்க. பாருங்க, டெக்ஸ்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 dpi பேடிங் கொடுத்துட்டு எனக்கு சுற்றியும் பாருங்கள் எனக்கு கரெக்டாக எனக்கு லோட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஓகே, இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு 2 buttons மட்டும் நம்ம போட்டோம்னா இதில் முடிஞ்சது, கரெக்டுங்களா? இங்கே பட்டனுக்காக நான் ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று ஃபாலோ பண்ண போகிறேன். என்னென்னா எனக்கு இந்த லேஅவுட்டு கீழே எனக்கு இங்கே வந்து எனக்கு பட்டன்ஸ் வரணும், கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லீனியர் லேஅவுட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணல. என்ன ரீசன்னா இது வெர்டிக்கல் ஓரியன்டேஷனில் இருக்கிறனால நம்ம இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதுக்குள்ளே நான் இன்னொரு லீனியர் லேஅவுட் நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இன்னொரு லீனியர் லேஅவுட் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு ரேப் கண்டென்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க, ரேப் கண்டென்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை ஃபைனலாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1 by 1 உள்ளே நம்ம கண்டென்ட் எழுதலாம், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபஸ்ட் இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து ஹரிசாண்டில் தான் இருக்கும், ஓகேங்களா? இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நம்ம வந்து இதுக்கும் கீழே இருக்க கண்டென்ட்டு கொஞ்சம் கேப் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஓகேங்களா? அது 1 by 1 என்னங்கிறது நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டனுக்காக நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இங்கே நான் ஒரு பட்டன் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டனுக்கு வந்து இருக்கு பிக்சர் லைன் லோட் பண்ணல, நான் ப்ரோக்ராம் மூலமா அதை நான் லோட் பண்ண போறேன். அது என்னங்கறது நாம போக போக பார்க்கலாம். இப்போ உங்களோட இந்த ப்ராஜெக்டோட மெயின் ஆக்டிவிட்டி .java அப்படின்ற இந்த ஃபைல்குள்ளே நீங்கள் வந்துருங்க. இதில் 1 by 1 நம்மளோட ப்ரோக்ராம் கோட்ஸ் நம்ம எழுத ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள் நம்ம கிரியேட் பண்ண அந்த காம்பனன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்னென்னா இந்த இமேஜ் அண்ட் தென் இந்த டெக்ஸ்ட் வியூ இந்த 2 buttons, ஓகேங்களா? இந்த 4 componentsக்கும் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த மெயின் ஆக்டிவிட்டி .java ஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் மெயின் கிளாஸ்
கிளாஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். இதில் பட்டன் நான் கிரியேட் பண்ணுறேன், பட்டனுக்காக ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள் நம்ம பிடிஎன் நோ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து பட்டன் நோக்காக நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன். சேம் இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம்னா, பட்டன் எஸ்ஸுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வியூ நம்ம ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வியூவில் வந்து நான் வந்து டிஎக்ஸ்டி க்வெஸ்டின் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா டெக்ஸ்ட் வியூக்காக ஒரு ஆப்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணும்போது இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு எரர் வந்ததுனா என்னன்னா, இந்த பேக்கேஜ் நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஜஸ்ட் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்ட் என்டர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இம்போர்ட் கிளாஸ்ன்னு இருக்கும், இது கொடுத்த உடனே பாருங்கள் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும், இந்த கிளாஸ் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள் டெக்ஸ்ட் வியூ நான் ஆட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இமேஜ் வியூக்கு மொத்தம் நம்ம 4 காம்பனன்ட் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இமேஜ் வியூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? 4 டிஃப்ரெண்ட்டான நேம் நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்காகவும் நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த பட்டன் இந்த ப்ரோக்ராம்குள்ளே இருக்கிற இந்த பட்டன் இந்த லேஅவுட்டோடு நம்ம லிங்க் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது என்னென்னா, உங்களோட கன்ஸ்ட்ரக்டர் ஆன் கிரியேட் பண்டில் அப்படின்ற இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோ பிடிஎன் நோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுல என்ன பண்றேன்னா, டாட் ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படிங்கற ஒரு ஃபங்ஷன் மூலமா ஆர் டாட் ஐடி டாட் btn நோ அப்படினா என்னன்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்ம பட்டன் நோக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துறோம் பாருங்க, btn நோ. இதுல வந்து நீங்க எந்த ஒரு காம்போனன்ட் நீங்க அக்சஸ் பண்றதா இருந்தாலும் இந்த ஐடி நேம் வச்சு தான் நீங்க அக்சஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து நான் s பட்டனுக்கு நம்ம பண்றதா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா, btn s னு நீங்க போட்டு ஈக்குவல் டு find, ஓகேங்களா, find find view by id or dot id dot btn s. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? yes. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பட்டன் எஸ்ன்னும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த க்வெஸ்சனுக்கும் நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்வெஸ்சனுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த இமேஜுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண போகிறேன். இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஐஎம்ஜி டாட் ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் இமேஜ். ஓகேங்களா? ஒன்ஸ் இமேஜ் இங்கே நம்ம லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இமேஜ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரணும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, டிஃபால்ட்டாக கரண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று நான் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு வேரியபிள் கரண்ட் இண்டெக்ஸ் நான் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரே ஒன்று நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? என்ன அரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிக்சர்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்ம ஆப் ஃபோல்டரில் ஆர்இஎஸ்குள்ள எம்ஐபி எம்ஏபியில் உங்களுக்கு p1 டாட் ஜேபிஜி இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து அக்சஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுங்க. நான் வந்து பிரைவேட் இன்டிஜர், ஓகேங்களா, இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இமேஜஸ் ஒரு அரே வேரியபிளாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு பிக்சராக நான் வந்து அசைன் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஆர் டாட் MIP MAP டாட் ஃபஸ்ட்டு பிக்சர் ஒன்றுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கமா கமா போட்டு உங்களோட எத்தனை பிக்சர்ஸ் இருக்கோ அத்தனை பிக்சர்ஸ் நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 பிக்சர்ஸ் நான் போட்டிருந்தேன், அந்த 5 பிக்சர்ஸை நான் வந்து பார்த்தா லிங்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு லோட் ஆகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு பிக்சர் எனக்கு லோட் ஆகணும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன விஷயம் நான் பண்ண போகிறேன். இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் உங்களுக்கு என்னவாக இருக்குது, 0 இருக்குங்களா? அப்போ 0னா ஃபஸ்ட்டு இமேஜ். ஓகேங்களா? அப்போ டிஃபால்ட்டாக எனக்கு இந்த ஆக்டிவிட்டி எனக்கு லோட் ஆகும்போது ஐஎம்ஜி அப்படின்ற இந்த இமேஜ் வியூல செட் இமேஜ் ரிசோர்ஸ், அந்த இமேஜோட ரிசோர்ஸ் நான் சேஞ்ச் பண்றேன். என்னோட இமேஜ் அரேல இந்த 0th இன்டெக்ஸ்ல இருக்கிற இமேஜை லோட் பண்ணு. இப்போ இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களே, உங்களுக்கு பாருங்க அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் இமேஜ் உங்களுக்கு லோட் ஆயிடும். ஓகேங்களா? பாத்தீங்களா, எனக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் லோட் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் நம்ம புரோகிராம் மூலமா அடுத்தடுத்த क्वेश्चन போகும்போது நாம நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம வந்து மாத்திக்க முடியும். சரிங்களா? சோ இதுல சிம்பிளா பாத்தீங்கன்னா நான் இமேஜ் வந்து நான் லோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பட்டன்ஸ் ரெண்டு கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒர்க் நடக்கணும். என்னன்னா, அந்த க்வெஸ்சன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அடுத்த க்வெஸ்சன் எனக்கு இங்கே லோட் ஆகணும். சரிங்களா? அப்போ கிளிக்கிங் ஈவெண்ட்ஸ் நம்ம இதில் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, கிளிக்கிங் ஈவெண்ட்டுக்காக ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் நான் ஒன்று பண்ண போகிறேன். அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஒவ்வொரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நான் பட்டன் நோ நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், btn டாட் btn நோ டாட்
செட் ஆன் கிளிக் லிசனர். ஓகேங்களா, செட் ஆன் கிளிக் லிசனர்னா இதில் வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட்டை நான் ஆட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா, திஸ் அப்படின்னா என்னென்னா இந்த கிளாஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ இந்த மெயின் கிளாஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா பட்டன் எஸ்ஸுக்கும் நான் என்ன பண்ணேன்னா இந்த திஸ் இந்த மெயின் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து இந்த பட்டனை நம்ம வந்து பட்டன் ஈவெண்ட்டை நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் பாருங்க, ஆனால் ஒரு எரர் காட்டிட்டு இருக்க ரீசன் என்னன்னா இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம்னா ஜஸ்ட் இது மேலே கிளிக் பண்ணுங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பல்ப் மாதிரி வரும், மேக் மெயின் ஆக்டிவிட்டி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது கொடுங்க. இது இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஈவெண்ட் கேட்கும், நம்ம ஆன் கிளிக் ஈவெண்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கிளிக் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் மேலே வந்து பாருங்கள் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஓகேங்களா, வியூ டாட் ஆன் கிளிக் லிசனர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுனால ஆன் கிளிக் ஈவெண்ட் அப்படின்றது உங்களுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டு பட்டன் நீங்கள் எது கிளிக் பண்ணாலும் இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, இது நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, சரி இப்போ இதில் நான் ஒரு மெசேஜ் போட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம எந்த பட்டனை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணியிருக்கோன்றதை நம்ம செக் பண்ணணும். கரெக்டுங்களா, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு ஸ்விட்ச் கேஸ் ஒன்று நான் போட போகிறேன். இங்கே பாருங்கள் ஸ்விட்ச், இதில் வந்து என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா இந்த வியூ, வியூனா இந்த கரண்ட் ஆக்டிவிட்டி டாட் கெட் ஐடி. ஓகேங்களா, இதில் எந்த எலமெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறோமோ அதோட ஐடியா கெட் பண்ணிக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஃபால்ட்டாக சிஸ்டம் ரிசோர்ஸில் ஒரு ஐடியா இருக்கும். ஓகேங்களா, அந்த ஐடியை வச்சு ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன்னா இதில் பாருங்கள் ஸ்விட்ச்னால கேஸ் நான் போட்டுக்கிட்டேன், கேஸ் ஆர் டாட் ஐடி டாட் பட்டன் நோவான்னு செக் பண்ணுறேன். பட்டன் நோவா இருந்ததுன்னா நல்லா கவனிங்க, பட்டன் நோவா இருந்ததுன்னா எனக்கு ஒரு ஒர்க் நடக்கணும். சரிங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒர்க் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது பிரேக் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் பட்டன் நோ மாதிரி பட்டன் எஸ்ஸுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். எஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிரேக் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இது நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதா இருந்தால் என்ன பண்ணலாம்னா டோஸ்ட் மெசேஜ் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள் நான் டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட். ஓகேங்களா, இதில் மேக் டெக்ஸ்ட்டுங்க இப்போ டோஸ்ட்டுங்கிற ஒரு சின்ன ஒரு மெசேஜ் பாக்ஸ் அலர்ட் பாக்ஸ் மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து கரண்ட் மெயின் ஆக்டிவிட்டியை நான் உள்ள ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். டாட் திஸ் இந்த ஆப்ஜெக்ட் கரண்ட் ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நோ பட்டனா, ஸோ நோ பட்டன் சும்மா போடலாம். ஓகேங்களா, நோ பட்டன் இதை கிளிக் பண்ணால் நோ பட்டன் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரணும். எவ்வளோ நேரம் வரணும் எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்தால் போதும். ஸோ டோஸ்ட் டாட் லென்த் வந்து ஷார்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு டாட் ஷோ அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, சேம் இதே கூட அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன், கீழே எஸ்ஸுக்கு நான் போட்டுக்கிறேன். மெசேஜ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா எஸ் மெசேஜை நான் மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன், என்னோடய எம்லேட்டில் லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நான் எஸ் பட்டன் கிளிக் பண்ணுனே பாருங்கள் எஸ் பட்டன். ஸோ பட்டன் ஈவன் கரெக்டாக எனக்கு ஒர்க் ஆகுது. நோ கிளிக் பண்ணுற பாருங்கள் நோ பட்டன். ஸோ இப்போ ரெண்டு ஈவெண்ட் லிசனர்ஸும் ஈஸியாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கெட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இதை செக் பண்ணிக்கவும் முடியும், நம்மளால் ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும், எனக்கு அடுத்த கொஸ்டின் எனக்கு லோட் ஆகணும். சரிங்களா, ஸோ அது எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா இமேஜஸ் வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸாக நம்ம இங்கே லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ஸ் லோட் பண்ணணும். ஓகேங்களா, ஆனால் எனக்கு கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குன்னா என்னோட எக்ஸ்எம்எல் ஃபைல்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு புது கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ் மூலிமா நம்ம ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ப்ராஜெக்ட் போகிறேன், ஆப்பில் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா என்னோடய மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா அப்படின்ற இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் நியூ ஜாவா ஃபைல் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த ஜாவா ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் க்வெஸ்டின் அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, க்வெஸ்டின் நேம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓகே பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஜாவா ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, ஜாவா கிளாஸ் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகிடும். இப்போ இதுக்குள்ளே ஒன் பை ஒன்னாக பண்ணலாம். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டினோ அந்த கொஸ்டினோட ஐடி, அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் நாம் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாக நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக நான் ரெண்டு வேரியபிள் நான் வந்து இங்கே டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ரெண்டு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் C++ ஊப்ஸ் பற்றி இன்னும் நல்லா இன்டெப்த்தாக நான் வேறு ஒரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போ இதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே ஒரு புது கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டரும்
கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் என் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆலில் பாருங்கள் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் தனியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டரில் இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு தேவை. ஸோ நான் ரெண்டு வேல்யூன் சூஸ் பண்ணிவிட்டு நான் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக பாருங்கள் ரெண்டு பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதில் கெட்டர் அண்ட் செட்டர் நான் கிரியேட் பண்ண போகிறேன். கெட்டர் அண்ட் செட்டர் அப்படின்னா வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறதுக்கும் அசைன் பண்ணுறதுக்கும் நான் வந்து கெட்டர் அண்ட் செட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி கண்ட்ரோல் என்ங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் வந்து கெட்டர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, கெட்டர் டைப் பண்ணிங்கன்னா ஆலில் பாருங்கள் கெட்டர் அண்ட் செட்டர்ஸ்ன்னு இருக்கும். எனக்கு இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் கிரியேட் பண்ணணும். நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் டிஃபால்ட்டாக கெட்டர் அண்ட் செட்டர்ஸ் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, கெட்டர்ஸ்னா என்ன செட்டர்ஸ்னா என்னங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாவா சீரீஸ்லையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் ஊப்ஸ் கான்செப்ட்லேயும் உங்களை தெளிவாக நான் எடுக்கிறேன். இப்போதைக்கு இது நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் பண்ண மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் என் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதில் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு கொஷின் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இது மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸை நம்ம கெட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த நம்ம மெயின் ஆக்டிவிட்டி மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா ஃபைல்குள்ளே நீங்கள் வந்துருங்க. இதில் வந்ததுக்கப்புறம் இந்த டாப்பில் வந்து பாருங்கள் நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு வேரியபிள் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிள் வந்து என்னோட கிளாஸாக இருக்க போகுது. ஸோ கொஸ்டின் கிளாஸாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு அரே அரேவாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் நிறைய வேல்யூ நான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா, இப்போ இங்கே அஞ்சு கொஸ்டின் இருக்கிறனால நம்ம வந்து அரே கான்செப்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா கொஸ்டின் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிற ஒரு அரே. ஓகேங்களா, ஈக்குவல் டு ஓகேங்களா குவஸ்டின்ஸ் ஆஃப் அரே கொஸ்டின் பேங்க் ஈக்குவல் டு நியூ ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த மாதிரி நீங்கள் அரே நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வேல்யூஸ் வந்து உள்ளே வந்து நான் அசைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இதில் அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதில் நான் எப்படி கொஸ்டின்ஸை கெட் பண்ண போகிறேன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு ரிசோர்ஸ் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங் ரிசோர்ஸில் இருக்க ஃபைலை நம்ம கெட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஐடியை வச்சு நம்ம கெட் பண்ணலாம். இந்த நேம் வச்சு நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி நீங்கள் எப்படி நீங்கள் அசைன் பண்ணலாம்னா இப்போ இதில் பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டென்னிஸ் ரிச்சி வந்து ஃபவுண்டர் ஆஃப் சீன் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கரெக்டான கொஸ்டின் தான். ஓகேங்களா, நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம ரெண்டு பேராமீட்டர் கொடுத்தோம். ஒன்று வந்து கொஸ்டினோட ஐடி கொடுத்துருந்தோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரூவா ஃபால்ஸா கொஸ்டின் கரெக்டாக இல்லையாங்கிறத கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, அதை நம்ம இதில் அரைவாக பாஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா நியூ கொஸ்டின் போட்டுக்கோங்க, இதில் ஆர் டாட் ஸ்ட்ரிங் டாட் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேங்களா, இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து கரெக்ட் ஸோ ட்ரூ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கமா இதே மாதிரியே மற்ற எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் நான் கரெக்டாக நான் போட்டுக்கிட்டேன். கொஸ்டின் ஒவ்வொரு ஐடியும் நான் லிங்க் பண்ணிக்கிட்டேன். அப்போ இதில் இருக்க வேல்யூஸ் வச்சு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஸ்டின்ஸை நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் லோட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபார்ம் லோட் ஆனால் எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் எனக்கு லோடில் இருக்குது. நான் அடுத்த கொஸ்டினுக்கு நான் போகும்போது என்ன ஆகும்னா எனக்கு அடுத்த கொஸ்டின் எனக்கு லோட் ஆகணும். சரிங்களா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கரண்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒன்று நான் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நான் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கீழே போயிடுறேன். அப்டேட் க்வெஸ்சன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒர்க் நான் பண்ண போகிறேன். என்னென்னா இப்போ நம்மளோட கரண்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவில் இருக்குங்களா. இப்போ எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5 மீன்ஸ் 0, 1, 2, 3, 4. அப்போ 4 வரைக்கும் தான் ரன் ஆகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போனால் எரர் ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கு மேலே போனால் கொஸ்டின்ஸ் எதுவுமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு நமக்கு சொல்லணும். கரெக்டுங்களா, ஸோ அதுக்காக நான் வந்து பாருங்கள் ஒரு சின்ன கண்டிஷன் ஒன்று நான் போட போகிறேன். இங்கே பாருங்கள் இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். இஃப் கரண்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் உள்ள இருக்கிற லென்த்தான்னு நான் செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் கொஸ்டின் பேங்க்குங்கிறது என்னது, நம்மளோட அரே. ஓகேங்களா, அந்த அரேவோட லென்த் வந்து கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கொஸ்டினுக்கு கொஸ்டின் செட் பண்ண போகிறேன். எப்படி கொஸ்டின் செட் பண்ண போகிறேன்னா என்னோட கொஸ்டின் பேங்க் அரேக்குள்ள இருக்கிற இண்டெக்ஸில் டாட் கெட் ஆன்சர் ஐடி, ஆன்சர் ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இங்கே பாருங்கள் நம்ம கெட்டரிங் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். அப்போ கரண்ட் ஐடி என்னவோ அந்த ஐடியை கெட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகும்போது அந்த கொஸ்டின் என்னவோ அந்த கொஸ்டின் நம்ம டைரெக்டாக நம்ம லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து பாருங்கள் அடுத்தடுத்த இமேஜ் எனக்கு லோட் ஆகணும். சரிங்களா, ஒன்ஸ் இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே எனக்கு வரக்கூடாது, எனக்கு டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது எனக்கு வரணும். ஓகேங்களா, இதுக்கு மேலே எனக்கு கொஸ்டின் நம்பர் வந்து இதுக்கு மேலே போச்சுன்னா என்ன அர்த்தம், இப்போ அஞ்சுன்னு வந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அங்கே அஞ்சு கொஸ்டின் தான் இருக்குது, ஆனால் அரேனால 0 to 4 வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அஞ்சுக்கு மேலே போனால் அரே அவுட் சைட் ஆஃப் த பவுண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு வரும். ஓகேங்களா, அது வரக்கூடாது. ஸோ அதுக்காக நான் என்ன
பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அதுக்கு மேலே எனக்கு எதுவும் ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ பட்டனு அந்த ரெண்டு பட்டன் இமேஜ் மூணையுமே நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். செட் விசிபிலிட்டி வியூ டாட் கான் கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். ஓகேங்களா, அந்த டெக்ஸ்ட் வியூக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா டோட்டல் கரெக்ட் கொஷின்ஸ் எவ்வளவோ அந்த கரெக்ட் கொஷின்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். சரிங்களா, நான் கரெக்ட் கொஷின்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே நான் பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா, இப்போ இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அடுத்த கொஷின் போகணுன்னா நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒவ்வொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து கரண்ட் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகணும் இல்லை. இப்போ ஜீரோ இருக்குது, அடுத்து ஒன் வரணும், டூ வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த இடத்துல நம்ம கரண்ட் இண்டெக்ஸ் கொஷினை வந்து நம்ம கால் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மெசேஜ் எடுத்துருங்க, டெஸ்டிங்காக போட்ட மெசேஜ் எடுத்துடலாம். நான் கரண்ட் இண்டெக்ஸ் மெசேஜை கால் பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்த கொஷின் எனக்கு லோட் ஆகிறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இப்போ டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு கரண்ட் இண்டெக்ஸ் ஜீரோவில் இருக்குது, அப்போ ஒன்னுன்னு மாறும். ஒன்னுன்னு மாறினா அடுத்த கொஷின் என்னவோ அந்த கொஷின் லோட் ஆகும். ஓகேங்களா, அடுத்து டூன்னு மாறும், அடுத்த கொஷின் நம்ம வந்து எஸ் ஆர் நோ எதுவான நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா, ஸோ அதனால் ரெண்டு கொஷினும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஒன்ஸ் வந்து இண்டெக்ஸோட வேல்யூவும் அந்த லென்த்தும் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போகுதோ, ஓகேங்களா, கரண்ட் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக போயிட்டு இது கம்மியாக வரும்போது எனக்கு கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜுக்காக நான் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு லோட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் கொஷின் கொடுத்துட்டேன், செகண்ட் கொஷின் பார்த்தீங்களா, தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் முடிஞ்சா பாருங்கள் டோட்டல் கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம இது வரைக்கும் பக்காவாக நம்ம பண்ணியாச்சு. ஓகேங்களா, இதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம், ஆன்சரை நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஆன்சரை செக் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நான் ஒன்று எழுதியிருக்கேன், அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் ஒன்று நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஸ்டாட்டிக்னா உங்களுக்கு வந்து எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் அத்தனை வேல்யூஸ்க்கு வந்து கான்ஸ்டன்ட்டாக தான் உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஜீரோ கவுண்ட் வந்து ஜீரோன்னு இருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா இப்போ யூசரோட ஆன்சர் இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். அப்போ அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். அந்த யூசரோட ஆன்சரும் இந்த கொஷின் பேங்க்குள்ளே இருக்கிற ஆன்சரும் கரெக்டாக இருந்தால் கரெக்டோட கவுண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எத்தனை கொஷின் கரெக்டாக இருக்குங்கிற கவுண்ட் வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். சரிங்களா, இது வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா இந்த வேல்யூவை டோட்டல் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத போட்டுட்டு பக்கத்தில் இந்த வேல்யூவை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது எப்போ நம்ம செக் பண்ணணும் இந்த விஷயத்தை, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட பட்டன்ஸை நம்ம கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து பாஸ் பண்ணணும். இப்போ இந்த பட்டனில் நீங்கள் நோ கிளிக் பண்ணால் நமக்கு என்ன பாஸ் பண்ணணும், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸை பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ வேல்யூ வந்து ஃபால்ஸ் பாஸ் பண்ணா அப்ப யூசர் கொடுத்த வேல்யூ வந்து ஃபால்ஸ். அப்ப நம்ம க்வெஸ்சன் பேங்க் உள்ள இருக்கிற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸா இருந்ததனா ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா, இன் கேஸ் இந்த ட்ரூ பட்டன் எஸ் பட்டனை பிரஸ் பண்ணாங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம என்ன பண்ணனும், எஸ்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸ்ன்ற ஆர்குமெண்ட்டை வந்து கால் பண்ணணும். ஓகேங்களா, பாஸ் பண்ணணும். அப்போ செக் ஆன்சருக்குள்ள எஸ்ன்ற ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். அப்போ யூசர் கொடுத்துருக்க ஆன்சரும் என்னோட குஷின்குள்ளே இருக்க ஆன்சர், என் குஷின்குள்ளே ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், மேலே இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். அது எப்படி கெட் பண்ணுறேன், ஈஸ் ஆன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கெட்டர் மூலிமா கெட் பண்ணுறேன். கெட்டர் தான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருப்பாருங்க, ஈஸ் ஆன்ஸ். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன ஆன்சர் இருக்கும் அந்த ஆன்சர் இது ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் குவெஸ்சன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது சொல்லிவிடும். ஓகேங்களா, எத்தனை குவெஸ்சன்ஸ் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்கிறது சொல்லிவிடும். இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட். ஓகேங்களா, இப்போல பாருங்கள் ஃபஸ்ட் குவெஸ்சனுக்கு வந்து எஸ், செகண்ட் குவெஸ்சனுக்கு வந்து நோ, தேர்ட் குவெஸ்சனுக்கு வந்து நோ, அண்ட் தென் ஃபோர்த் குவெஸ்சன் வந்து நோ, ஃபிஃப்த் குவெஸ்சன் கரெக்டு எஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கரெக்ட் குவெஸ்சன்ஸ் வந்து ஃபைவ். ஸோ ரொம்ப 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 சிம்பிளாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குவிஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இமேஜ் பேஸ் பண்ணி எஸ் ஆர் நோ குவிஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த குவிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட சோர்ஸ் கோட் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.